தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று நாகை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். பாதாரமாக உள்ள மீன்புடி துறைமுகம் நாடெங்கிலும் இருந்து வரும் கிறிஸ்தவ பெருமக்கள் வழிபடும் வேளாங்கண்ணி தேவாலயம் இஸ்லாமிய சகோதரர்களின் புனித வழிபாட்டு தலமான நாகூர் தர்கா தமிழ் கடவுள் முருகனுக்குரிய முக்கியமான ஆலயங்களில் ஒன்றான சிக்கில் ஆலயம் சுதந்திர போராட்ட வரலாற்றின் முக்கிய நிகழ்வான உப்பு சத்தியாகிரகத்தோடு தொடர்புடைய வேதாரண்யம் என்று பல சிறப்புகளை கொண்டது இந்த மாவட்டம். இம்மாவட்ட மக்கள் விவசாயத்தை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ளதோடு மீன்பிடி தொழில் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. உப்பளங்களும் இம்மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் கீழ்வேளூர் தடி வேதாரண்யம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டது. இம்மாவட்டத்தில் மொத்தமுள்ள 568922 வாக்காளர்களில் 277510 ஆண்களும் 291393 பெண்களும் மற்றவர்கள் 19 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் 2 தொகுதிகளில் அதிமுகவும் 1 தொகுதியில் திமுகவும் வெற்றி பெற்றன. இம்மாவட்டத்தில் கீழ்வேளூர் தொகுதியில் அதிகபட்சமாக 74% வாக்குகள் பதிவாயின. வரும் 6 தேதியன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் நாகப்பட்டினம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் அலூர் ஷானவாஸ் கீழ்வேளூர் தனி தொகுதியில் பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் நாகை மாலி பி மகாலிங்கம் வேதாரண்யம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓஎஸ் மணியன் திமுக வேட்பாளர் வேத ரத்தினம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. மாமரம் அதிகமாக இருக்கிறது, ஆனால் இந்த மாம்பழம் எடுத்து பயன்படுத்துறதுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கு ஏற்ற தொழிற்சாலைகள் இல்லை. பூத்தோட்டம் அதிகமாக இருக்கிறது, பூத்தோட்டத்தை சார்ந்த தொழிற்சாலைகள் அதிகமாக இல்லை. அந்த மாதிரி தொழிற்சாலைகள் இருந்தால் இளைஞர்களுக்கு அதிகமான வேலை குறைக்கும். என்ன எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, தண்ணி மெயின் தண்ணி தான் பிரச்சனை. வேலைவாய்ப்புகள்லாம் வேலைவாய்ப்பு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விலைவாசி எல்லாமே கூடுதலாக போயிட்டு அதெல்லாம் மாறினா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்திய எல்லையிலேயே கோடியக்கரைக்கு அருகிலேயே தொழில் பண்ண கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். இலங்கை இராணுவமும் இலங்கை மீனவர்களும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. தொழில் பண்ணுறதுக்கு எதுவாக நம்ம மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும். நீர் ஆதாரமான வடிகால் பாசன வாய்க்கால் இரண்டுமே வருடா வருடம் எங்களுக்கு முழுமையாக தூர்வாரது கிடையாது. அதில் வந்து அரசியல் குறுக்கீடு இல்லை செய்ய வேலை சரியாக செய்யறது கிடையாது. முழுமையான ஒரு தூர்வாரி எங்களுக்கு வடிகால் இதுவும் சரி பண்ணி தரணும். தண்ணி வர்றதுக்கு பாசன வாய்க்காலையும் வருடா வருடம் முழுமையாக தூர்வாரி கொடுத்தாலே எங்களுக்கு கொஞ்சம் சாத்தியமாக இருக்கும். நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6 தேதி.